மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் .com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த சுபகிரகத்தில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேசிட்டோம். குலதெய்வத்தை பற்றி, குலதெய்வம் என்ன, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே வந்து நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் வந்து பார்த்து ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். அண்டு நம்மளுடைய மெகா டிவி மகளிர் தினம் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க, மேடம் இந்த தடவை மெகா டிவி மகளிர் தினம் நாங்கள் லைவ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறையா அந்த அவார்டீஸை பற்றி எல்லாமும் என்கிட்ட தனிப்பட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். கீப் வாட்சிங் மெகா டிவி. அண்ட் உண்மையிலேயே பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம பெண்கள் .com நிகழ்ச்சியில் வந்து பண்ணுறதுனால இது வெறும் பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு குலதெய்வத்தை பற்றி பேசுகிறேன், பெண்கள் மட்டும் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா, இது ஒரு குடும்ப விஷயம். அதனால் நேயர்கள் என்கிட்ட வந்து சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு சிறப்பாக நடந்தது மகளிர் தினம். இன்றைக்கி இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகத்தை, ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலிஸில் விட்டுட்டாங்க, வம்சாவளியில் அவங்க சொல்லவே இல்லை, இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் குலதெய்வத்தை வைத்தே இருக்கின்றன. அதுவும் சமூக வலைதளத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வேறு, இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போல்லாம் என் அலுவலகத்தில் வந்து சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கோபம் வருது. ஏன்னா உண்மை ஒரு ஆத்தென்டிக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியாத ஒரு விஷயங்கள், இல்லை புதுசாக நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு இன்றைக்கி வந்து டிமாண்ட் அண்ட் இது வந்து ஜாஸ்தி இருக்குது. முதல்ல ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் கல்யாணம் ஆகி போனீங்கன்னா உங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். பட் நான் பார்த்த வரைக்கும் எங்கிட்ட வந்து சொன்னவங்க வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லலை, அவங்க ஊர் விட்டு ஊர் வந்துட்டாங்க, பர்மா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு, இப்படி பல நேயர்களுக்கு பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான கேள்விகளும். ஸோ அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கெல்லாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த நாளுக்கான டாப்பிக்கும் கூட. ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு சிலர் பிரசன்னம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த பிரசன்னம் பார்க்குறவாளுக்கு அந்த பிரசன்னத்தில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், அதில் அவங்க படிச்சிருப்பாங்க அதுக்கான இது. பட் சாதாரணமாக ஜாதகம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கும், இந்த மாதிரி இடத்துக்கு போங்க அப்படிங்கிறது சில பேர் யூகம் பண்ணி சொல்லுவாங்க. பட் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன டவுட்டு தான். ஜாதகத்தை பார்த்து யாராலையுமே உங்கள் குலதெய்வம் இங்கே இருக்காங்க, இருக்குது, நீங்கள் போங்க அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது ஒரு 50% தான் நீங்கள் எடுத்துக்கலாம். 50% அதில் உண்மை இருக்காது. அப்போது உங்கள் குலதெய்வத்தை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வது? இப்போ ஊர் விட்டு ஊர் போயிட்டாங்க, இங்கே இருந்தீங்க, உங்கள் முன்னோர்கள் இங்கே இருந்தாங்க, இப்போ நீங்கள் மலேசியா போயிட்டீங்க, உங்கள் மூணு தலைமுறை இப்போ மலேசியாவில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மலேசியாவிலேயே நீங்கள் வழிபடலாம். இது எப்படி அப்படின்னா, இயற்கை சீற்றங்கள் நிறையா வரும் இல்லையா, ஒரு புயல் அடிக்கும், மழை பெய்யும், சுனாமி வரும், இதில் வந்து பூமிக்குள்ளே வந்து சில கோவில்கள் எல்லாமே வந்து மறைந்து போய்விடும். அப்போ அந்த மாதிரியான கோவில்கள் எல்லாம் தேட முடியாது எங்கே ஏதுன்றன. இப்போ உங்களுடைய குல வழக்கில் வந்து நிறைய பேர் சொல்கிறது இன்னும் என்னென்னா, முனீஸ்வரம் மட்டும் கும்பிடுவாங்க, காட்டேரி கும்பிட மாட்டாங்க, முனீஸ்வரன் தான் எங்களுக்கு குலதெய்வம், இப்படியும் சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பங்கள்லேயுமேங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் தெய்வ வழிபாடு இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கவே இருக்காது. அது நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அதில் குலதெய்வத்தில் ஒரு பெண் தெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக இருக்கும், அது இல்லாமலேயே இருக்காது. அந்த ஊரில் அந்த காலத்தில் ஒரு டவுன் பிளானிங் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு கிராமத்தை உருவாக்கும் பொழுது, ஒரு கிராமம் உருவாகுது, வயல்கள் இருக்குது, நமக்கு வந்து விவசாயம்தான் முக்கியமான ஒரு தொழிலாக நம்ம எடுத்துகிட்ருந்தோம். ஸோ நிலம் இருந்தவர்கள் இடத்தில் அவங்க வந்து சில பேர் அதை வேலைக்காக வச்சுருப்பாங்க. விவசாய பூமியாகத்தான் நம்ம பூமி இருந்தது இல்லையா, அப்போது அந்த விவசாய பூமியில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்கள் ஆரம்ப காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு செங்கலை எடுத்து வைத்து அதைத்தான் தெய்வமாக வழிபட்டார்கள்.
இப்போது ஒரு வயல், நம்ம வந்து ஒரு தோட்டம்னு சொல்லலாம், ஒரு வயல்னு சொல்லலாம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா. ஒரு துர்சக்தியும் இருக்கும், ஒரு நல்ல சக்தியும் இருக்கும். அப்போது ஒவ்வொரு அமாவாசைக்கோ இல்லை நீர்நிலைகளுக்கு அருகாமையில் சில துர்தேவதைகள் இருப்பாங்க. அப்போ அந்த துர்தேவதைகள் நம்ம பயிரையெல்லாம் காப்பாற்ற, அது நாசம் பண்ணக்கூடாது, அப்போ நம்ம பயிரை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் காவல் தெய்வங்களை வழிபட்டார்கள். அந்த காவல் தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னா முனீஸ்வரன், மதுரை வீரன், அதே போல் கருப்பசாமி, பால் முனீஸ்வரன். இப்போ நீங்கள் வந்து சைவ முறையில் கும்பிட்டிங்கன்னா அந்த பால் முனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காவல் தெய்வங்களை நீர்நிலைகள், இப்போ வயல்னு சொல்லும்போது அங்கே தண்ணி நிற்கத்தானே செய்யும் இல்லையா. அதனால் இந்த வயல்களில் நமக்கு தானியங்கள் எல்லாம் எந்த கேடும் இல்லாமல் நம்மளுடைய பயிரை காப்பாற்றி நமக்கு உணவில் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்டாங்க. அப்படி அதில் கும்பிடும் பொழுது இந்த கன்னிமார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சப்தக்கன்னி, அந்த சப்தக்கன்னிகளையுமே அப்போ வந்து கும்பிட்டுட்டு தான் வந்தார்கள். இதில் இந்த ஊர்காவல் தெய்வம்னு சொல்லுவோம், அந்த ஊர்காவல் தெய்வத்தையும் இவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து அந்த வயலில் வந்து ஒரு செங்கலை வைத்து கும்பிட்டது அப்போ முனீஸ்வரன், இதெல்லாம் வந்து காவல் தெய்வங்களாக இருந்தது. அப்போ அது வந்து குலதெய்வம் கிடையாது. முனீஸ்வரன் கும்பிடும் பொழுது முனீஸ்வரனினுடைய மனைவியான காட்டேரியும் சேர்த்து கும்பிட்டார்கள். இப்போ முனீஸ்வரன், காட்டேரி, மதுரை வீரன், கருப்பசாமி இந்த மாதிரியான தெய்வங்களை வணங்கும் பொழுது அந்த அமாவாசையாக இருந்தால் பலி கொடுக்கறது வழக்கமாக இருந்தது, காவு கொடுத்து சாமி கும்பிட்டாங்க. அதற்கு ஆனால் குலதெய்வமாக அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குலதெய்வம் கிடையாது. அப்போ அவங்க வந்து சைவர், வைணவர்கள் இப்படி இருந்தாங்க இல்லையா. அப்போ சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். அப்போ அந்த கிராமப்புறத்தை வந்து அவங்க ஒரு கிராமத்தில் வீடு கட்டி ஒரு கிராமத்தை உருவாக்கும் பொழுது ஒரு காவல் தெய்வ ஆலயம், ஒரு வைணவ திருத்தலம், ஒரு சைவ திருத்தலம், அதை தவிர இதர தெய்வங்களை வைத்தார்கள். அப்போ நான் சைவமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குகிறேன், நான் வந்து வைணவராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வணங்குகிறேன். இப்படி சிவனையும் வழிபட்டார்கள், மகாவிஷ்ணுவையும் வழிபட்டார்கள். இந்த சிவன் கோவிலாக இருக்கட்டும் அல்லது பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், ஒரு பெண் தெய்வம், ஒரு முத்துமாரியம்மனோ அல்லது ஒரு இளங்காளி அம்மனோ ஏதோ ஒரு மாரியம்மன் அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அருகாமையில் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி உங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இல்லாமல் ஒரு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ இருக்கவே இருக்காது. அந்த அம்மன் கோவில் வந்து அந்த ஊர் பெண்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்தது. அப்போ ஒரு குலதெய்வம் வந்து நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் முனீஸ்வரனாகவே உங்கள் குலதெய்வம். அது என்ன ஆயிடுச்சுன்னா கிராமத்திலருந்து மாறி போனாங்க, அப்புறம் ஊர் மாறி போனாங்க, இப்படி மாறி போகும் பொழுது அந்த குலதெய்வத்தை, முக்கியமான தெய்வத்தை விட்டுட்டாங்க. ஸோ எப்போ வந்து நம்ம வயக்காட்டில் முனீஸ்வரனை வணங்கினோமோ முனீஸ்வரனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், முக்கியமான தெய்வத்தெல்லாம் விட்டுட்டோம். உங்கள் கிராமம், ஒவ்வொருத்தருமே அந்த கிராமத்திலேருந்து வந்தவங்க தான். சென்னை அப்படிங்கிறது அப்புறம் உருவானது தானே. அப்போ ஒரு மூன்று தலைமுறைகள் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மண்ணில் வாழ்ந்தார்களோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நமக்கு குலதெய்வமாக அமைகிறது. இப்போது ஒரு சிலருக்கெல்லாம் அது முனீஸ்வரன் தான் கும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன தெரியலன்னு. இதில் பின்ன பிற்காலத்தில் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் போய் செய்யணும். இப்போ நம்மளே வந்து நம்ம பசங்க யூஎஸில் இருந்தால் குலதெய்வம் போகணும், குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னா அந்த டைமுக்கு வரமாட்டாங்க, அவங்க லீவு கிடைக்கிற டைமுக்கு தான் வருவாங்க. இப்போ அந்த காலத்தில் என்னாச்சு, கிராமத்திலேருந்து சென்னைக்கோ இல்லை கிராமத்திலேருந்து பெங்களூர் போனாங்க, கிராமத்திலேருந்து மலேசியா போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க, ஆஸ்திரேலியா போனாங்க. இப்படி போகும்பொழுது அவர்களால் வர முடியவில்லை. அப்போது அந்த முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோடு நம்மளுடைய வழிபாடை நிறுத்தி கொண்டு மற்ற தெய்வங்களினுடைய வழிபாடுகளை மறந்துட்டாங்க. அது அப்போ அந்த தலைமுறைகள் என்ன பண்ணாங்க, திருப்பதி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து திருப்பதி தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குலதெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களினுடைய அப்பா, அவரினுடைய அப்பா, உங்கள் தலைமுறைகள் அந்த பத்திரிகையிலெல்லாம் போடுவோம், இந்த ஊரை சார்ந்தவர்கள்னு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு குலதெய்வம். ஒவ்வொரு குடும்பங்களில் அது அவங்க அந்த ஊரை விட்டு மாறி போயிட்டு மூணு தலைமுறை வேறு இடத்துல இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, அப்புறம் போய் கேரளாவில் செட்டில் ஆயிடுவாங்க, தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, அப்புறம் போய் அவங்க கர்நாடகாவில் செட்டில் ஆயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது 120 வருடம் அந்த குடும்பம் எந்த மண்ணில் வாழ்ந்தார்களோ
அந்த மண் தான் அவர்களுக்கு குலதெய்வமாக அமைகிறது. ஸோ இப்படி தான் குலதெய்வ வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும், இப்படி தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் ஒரு ஒழுங்கான முறையில் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் குலதெய்வ வழிபாடுகளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.